எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, அதாவது துளசி பற்றின கதை. எல்லாருக்குமே துளசி தெரியும். துளசி வந்து ரொம்ப சுத்தமான ஒரு செடியாக கன்சிடர் பண்ணுவாங்க, ஒரு ஹோலி பிளான்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. விஷ்ணு கோயிலில், பெருமாள் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா துளசி இல்லாத கோயிலே இருக்காது. கண்டிப்பாக துளசி மாலை இருக்கும், கொடுக்குற தீர்த்தம் கூட துளசியில் தான் இருக்கும். ஸோ துளசிக்கும் மகாவிஷ்ணுக்கும் என்ன ஒரு பந்தம் அப்படின்ட்டு சொல்கிற கதை தான் இது. ஸோ துளசியோடைய முந்தின பிறவி, முற்பிறவி, ப்ரீவியஸ் பர்த்தில் வந்து அவங்களோட நேம் வந்து பிருந்தா. அவங்க வந்து ஒரு தீராத மகாவிஷ்ணுவோடைய பக்தி, அதாவது தீராத பக்தி அவங்களுக்கு வந்து. அவங்க வந்துட்டு ஜலந்தன் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜலந்தன் வந்து அசுர குலத்தை சேர்ந்தவர். நம்ம சிவனுடைய அருளால் அவர் வந்து பலம் மிக்க ஒரு அசுரனாக வந்து இருந்தார். அவர் வந்து அவரோட பலம் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போச்சு. அது எதனால் அப்படின்னா வந்துட்டு பிருந்தா அவங்க மேலே வச்சுருக்க சுத்தமான அன்பு. அதே போல் வந்து அவரை வந்து யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியல. அது ஏன் அப்படின்னா பிருந்தா மகாவிஷ்ணு மேலே வச்சுருந்த தீராத பக்தி. ஸோ பக்தி தான் வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக வந்து தன்னோட ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தது, அதாவது பிருந்தாவோட ஹஸ்பண்டை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. இதனால் வந்து ஜலந்தனுக்கு வந்து வழக்கம் போல் ஆணவம் அதிகமாகிடுச்சு. எனக்கு வந்து பலம் ஒரு நாளும் கூடிக்கிட்டே வருது, நான் நினச்சா எனக்கு வரம் கொடுத்த பரமசிவனையே என்னால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவனையே வந்து அவர் வந்து போருக்கு அழைக்கிறார். போரும் நடக்குது, போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரம் வந்து தேவர்கள் எல்லாருமே பயப்படுறாங்க, இவரை வந்து இப்படி போச்சுன்னா இவரை வந்து யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அதாவது பிருந்தா வந்து தன் ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற அன்பு வந்து கொஞ்சமாக குறைபட்டால் வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஜலந்தனுடைய தன்னை உருமாற்றிக்கிட்டு அவர் வந்து பிருந்தா கிட்டே போய் நிற்கிறார். அப்போ வந்து பிருந்தா என்ன நினைக்கிறாங்கன்னா ஜலந்தன் தான் வந்து போர் புரிஞ்சு வெற்றியோடு வராரு அப்படின்னு நினச்சிட்டு ஓடி போய் அவரோட பாதத்தை தொடுறாங்க. தொட்டோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது அது வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஜலந்தன் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. உடனே எந்திரிச்சு நின்று நீங்கள் யார், உங்கள் உருவத்தை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே மகாவிஷ்ணு வந்து தன்னோட உண்மையான உருவத்துக்கு அவர் வந்துடுறாரு. இதை பார்த்தோன்னே பிருந்தா வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்னடா இது, நம்ம வந்து எவ்வளோ ஒரு பக்தியாக இவர் மேலே இருக்கோம், ஆனால் இவர் வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு கெடுதலை பண்ணுறாரே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 மனசு உடஞ்சி போயிருது பிருந்தாக்கு. அப்போ சொல்கிறாங்க, நான் வந்து உன் மேலே எவ்வளோ ஒரு பெரிய பக்தி வச்சுருந்தேன், நீ வந்து இப்படி என்னோட அன்பையே வந்து நீ கலங்கப்படுத்தியே, ஹஸ்பண்ட் மேலே இருக்க அன்பை வந்து நீ கலங்கப்படுத்தியிருக்கிறது நீ வந்து காரணமாயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ வந்து மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் வந்து கெட்டதை பண்ணுறாரு, அவர் வந்து தன்னோட பலம் அதிகமாக இருக்கிறதுனால ஆணவத்தினால பரமசிவனையும் வீழ்த்தணுன்ற அளவுக்கு அவர் போயிட்டதுனால நீயும் வந்து அவர் மேலே அன்பு கொண்டு அவரை வந்து எல்லாத்துக்கும் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்க, நீ வந்து என் மேலே இருக்க பக்தி தான் அவரை வந்து பாதுகாத்துட்டு வருது, அதனால் எனக்கு வேறு வழி தெரில, அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் பிருந்தாவுக்கு வந்து அது மனம் ஒப்பலை, என்ன தான் இருந்தாலும் அவர் ஹஸ்பண்டை வந்து அது வீழ்த்துருது இல்லையா, அதனால் பிருந்தாவுக்கு வந்து மனம் ஒப்பலை. அப்போ வந்து சபிக்கிறாங்க, நம்ம மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து சபிக்கிறாங்க, நீ வந்து இந்த மாதிரி என் ஹஸ்பண்டை நீ என்கிட்டேருந்து பிரிச்சுட்ட, அதனால் நீயும் ஒரு நாள் ஓ மனைவியை நீ பிரிஞ்சு வாடுவ அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கிறாங்க. சபித்து இந்த உன்னை தொட்டு தீண்டின இந்த உடல் வந்து கலங்கப்பட்டுருச்சு, அதனால் இனிமேல் எனக்கு இந்த உடல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களே கருகிக்கிறாங்க. நீ கல்லாக போயிடுவ அப்படின்னும் அவங்க சபிக்கிறாங்க. மகாவிஷ்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, அவங்க கரைஞ்சிடுறாங்க. அதே நேரம் வந்து ஜலந்தரனுக்கோட பலமும் குறைஞ்சி அவரும் வந்து அந்த போர்லேருந்து வீழ்த்திடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகாவிஷ்ணு கிட்ட வரும்போது மகாவிஷ்ணு வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறார், என்னதான் இருந்தாலும் வந்து பிருந்தா வந்து என்னோடய பக்தை, இருந்தாலும் என் பக்தைக்கு வந்து நான் இப்படி ஒரு கெடுதல் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மனவேதனையோடு இருக்காங்க. அப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க மகாவிஷ்ணு, இது வந்து பிருந்தா வந்து உங்கள் மேலே இருக்கிற பக்தியை எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த பிறவியை, அவங்க அடுத்த பிறவியிலேருந்து இன்னும் ஒரு தூய்மையான ஒரு செடியாக இந்த உலகத்துக்கு உருவெடுப்பாங்க, அதுதான் துளசி. துளசி இல்லாமல் உங்களை பூஜிக்கவே முடியாது,
துளசி இல்லாமல் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் துளசி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து விருந்தா வந்து மறுபிறவியில் துளசியாக உருவெடுத்து மகாவிஷ்ணு கூடயே இருக்கிறாங்க. அதாவது மாலையானாலும் சரி, கொடுக்குற தீர்த்தமாலாலும் சரி, எல்லாத்துலேயும் துளசி இடம் பெறுறாங்க. அதே போல் வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நீ வந்து உன்னுடைய மனைவியை பிரிஞ்சு வாடுவே அப்படின்ட்டு கொடுக்குற சாபம் தான் வந்து பிற்காலத்தில் ராமாயணத்தில் வந்து ராமரும் சீதையும் பிரிந்ததாக வந்து கதைகளில் வருது. ஸோ அதுவும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியாக வரும். அதே போல் வந்துட்டு எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, துளசி மாடத்தை சுற்றி வரணும். அது வந்து எதுக்குன்னா வந்து விருந்தா வந்து தன்னோட கணவர் மேலே வச்சுருந்த தூய்மையான அன்பை குறிக்குது. எல்லோரும் வந்து சுற்றி வருவாங்க, துளசி வந்து சுத்தமாக இருந்தால் தான் தொடணும், இல்லைன்னா கருகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய்மை கலங்கப்பட்ட துளசி கருகிரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த அர்த்தம். கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே துளசி மாடம் சுற்றுவாங்க, எல்லாமே அந்த தூய்மையை குறிக்கிறது தான். அதே போல் கோயில்கள்லேயும் வந்து தீர்த்தம் அது இதுன்னு கொடுப்பாங்க. ஸோ துளசி வந்து ரொம்ப 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 மகாவிஷ்ணுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் பை ஹார்ட்டாக இருந்த ஒரு செடி. அதே போல் வந்து இன்னொரு ஒரு கதையும் இருக்குது, இந்த பார்க்கடல் கதை சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து அமுது கடைஞ்சி வெளியே வர சந்தோஷத்தில் வந்து மகாவிஷ்ணு வந்து ஆனந்த கண்ணீர் விடும்போது அந்த கண்ணீர் துளிகள் தரையில் பட்டு துளசி செடிகளாக மாறினதாகவும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இது ஒரு கதை, அது ஒரு கதை, இரண்டுமே வந்து மகாவிஷ்ணுவுக்கு வந்து எப்படி துளசி உகந்த ஒரு செடியாக மாறிச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் ஆல்.